இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட MDB ஃபிக்சரின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். MDB ஃபிக்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இரும்பு கட்டில் பயங்கரமாக சத்தம் வருதுல, அது எப்படி சரி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த இரும்பு கட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைப்பு எல்லாம் வெல்டிங் விட்டுருக்கும். அவங்க செஞ்சு கொடுத்தா ஒரு 2 மாதம் 3 மாதம் இல்லை ஒரு வருஷத்தை கூட இந்த வெல்டிங் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி வெல்டிங் விட்டுடுச்சுன்னா இந்த மாதிரி கேப் ஆகிடும். நம்ம தூங்கும்போது பிறண்டு படுத்தோம்னா பயங்கரமான டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். புரியுதுங்களா? கட்டில் தூக்கி எரிஞ்சிடலாங்கிற மாதிரி, எடைக்கு போட்டலாங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். ஆனால் அது சர்வீஸ் பண்ணாலும் பழைய கட்டில் சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அதை என்ன பண்ணலாம்? இதுக்கு ஒரே வழி பாருங்கள், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த இடத்துலலாம் வெல்டிங் விட்டுருக்கு. மறுபடியும் வெல்டிங் அடித்தா தகரம் நிற்காது. அதனால் வந்து இதை வந்து நாங்கள் எஸ்எஸ் ஸ்க்ரூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணுறோம். முதல்ல இந்த பைப்புக்கு நேராக மார்க் பண்ணிக்கணும். தகரத்துக்கு நேராக இந்த தகரம் மடிப்பெரு வருது பார்த்திங்களா, அதுக்கு நேராக ஒரு பஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மோகடலையும் பஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு 3mm பிட்டில் ஹோல்ஸ் போட்டுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா 5 மொகடை வருது. இந்தாண்ட லாஸ்ட்டு, அந்தாண்ட லாஸ்ட்டு பைப் எண்டாக இடம் மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பைப் வேணாலும் இருந்துச்சுன்னா கீழே ஒன்று மேலே ஒன்று 4 பைப்பாக வச்சுக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். கட்டில் தூக்கி போட வேண்டிய வேலை இல்லை. இது சத்தம் வருது, சத்தம் தானே வருதுன்னு விட்டோம்னா அடுத்து தகரம் பெண்டாகி கிளியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கட்டில் அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும். இது வந்து பார்த்திங்கன்னா 18 கேஜ் கட்டில் எடுத்து போகிறதுக்கு மனசு வரல. புதுசு வாங்கினாலும் இதே கம்ப்ளைண்ட் தான் வரும். அதனால் வந்து இந்த ஐடியா வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் தெரியும். இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு எல்லா மொகடுக்கும் இது மாதிரி பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைஃப் லாங் நல்ல உழைப்பு இருக்கும். சத்தம் வராது. இன்னும் கட்டிலுக்கு ஹெவி வெல்டிங்கோட ஸ்க்ரூ போட்டோம்னா நல்லாயிருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கட்டில் வாங்கின உடனே ஸ்க்ரூ பண்ணிட்டிங்கன்னா அந்த வெல்டிங் கூட விடாது. நான் தெரியாமல் பிரச்சனை வந்த பிறகு சரி பண்ணிட்டுருக்கேன். இந்த கட்டில் மறுபடியும் எடுத்துகிட்டு போய் பீரோ பட்டையில் கொடுத்தோம்னா பைப் மாற்றணும், அது மாற்றணும்பாங்க, டைம் இழுத்துருவாங்க. அதனால் நீங்களே வீட்டில் செய்கிறதுக்கு ஒரு ட்ரில்லிங் மிஷின். அடுத்து ஸ்க்ரூங்க ஒரு 15 ஸ்க்ரூ இருந்துச்சுன்னா போட்டு டைட் பண்ணி நீங்கள் புது கட்டில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரூ இந்த மாதிரி பண்ணுங்க. நல்லா ஹெவியான ஸ்க்ரூ, கட் ஆகாது. நீங்கள் ஏதோ சாதாரண உட்டன் ஸ்க்ரூலாம் போடக்கூடாது. நல்லா எஸ்எஸ் ஸ்க்ரூவாக வாங்கி போட்டுக்குங்க. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் டைட் வச்சுக்கணும். இந்த கட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப துருப்பிடிச்சி ஒரு மாதிரி மோசமாக இருந்தது. அடுத்து இதோடைய கட்டிலுடைய கால் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிடுச்சு. கீழே அந்த புஷ் இல்லாமல் தண்ணி பட்டு ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. அந்த கால் தனியாக போய் கட்டோம்னா 750 ரூபா 800 ரூபா சொல்லுவாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைவுட் வச்சு அதையும் கொஞ்சம் ஒரு கால் ஒரு சைடு வந்து ஆல்ட்ரு பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும். நீட்டாக உங்கள் கட்டில் வந்து லாங் லைஃப் வரும். வீடியோ பார்க்குறீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு 4 பேர்த்துக்கு போய் சேர்ந்ததுன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால அடுத்தவங்களும் பயனடைவாங்க. எனக்கு ஒரு வீடியோ ஷேர் ஆகிறதுனால எனக்கு ஒரு வியூஸ் கிடைக்கும், சப்ஸ்கிரைபரும் கிடைப்பாங்க. எல்லாமே ஸ்க்ரூ பண்ணியாச்சு. இது வேலை ஒர்க் முடிஞ்சது. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணுன்னா, ஹெவியாக வேணுன்னா மேலேயும் கீழேயும் ஒன்று எக்ஸ்ட்ரா பைப் வச்சுக்கலாம். உங்களுக்கு நல்ல உழைப்பு இருக்கும். இந்த கால் பாருங்கள் எந்தளவுக்கு அரிச்சிருக்குன்னு. எல்லாம் பெயிண்ட் பண்ணேன், ஃபஸ்ட்டு கோட்டிங்கோட நிற்குது, இன்னும் அடுத்த கோட்டிங் பண்ணோம், எல்லாம் சரி பண்ணிட்டு தான். ஒரு ஃப்ளைவுட் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த கால் தனியாக போய் கட்டோம்னா கிடைக்காது, ஜோடியாக தான் கொடுப்பாங்க, அதுவும் 700 ரூபா 800 ரூபா சொல்லுவாங்க. இந்தளவுக்கு குவாலிட்டியாக வருதா இல்லைன்னு தெரில. அது கட்டில் வந்து ஆர்டர் பண்ணி செஞ்சது, அதே இந்த கண்டிஷன். இன்னும் ரெடிமேட் வாங்கினா எப்படி இருக்குன்னு தெரியல. பிள்ளையோட இந்த மாதிரி அரை ரவுண்ட் அறுத்து அந்த உள் சைடு வர மாதிரி, வெளி சைடு வச்சோம்னா காலில் அடிக்கும், அதனால் உள் சைடு கட்டிலுக்கு உள் சைடு வர மாதிரி கால் இந்த பிளேட் வச்சு தைட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்து காலில் உட்காராது, அந்த ஃப்ளைவுட் தான் உட்காரும், காலும் சப்போர்ட் கொடுக்கும். சைடில் இருக்கிறது கொஞ்சம் ஃபினிஷிங் பண்ணிக்கோங்க. சாணம் பிடிக்கிற மிஷின் இருந்தால் ஃபினிஷிங் அதில் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஆக்ஸா பிளேட்டை தவிர்த்து ஃபினிஷிங் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பிவிசி ஃப்ளைவுடுங்க, என்கிட்ட இருந்தது யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து நார்மல் ஃப்ளைவுட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் மட்டமாக உட்கார மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் பெயிண்டிங் பண்ணிவிட்டு ஃபிட்டிங் பண்ண போய் மாட்டிட்டு உங்களுக்கு ஃபோட்டோ பிடிக்கிறேன். பாருங்கள் இந்த பிளேட் வந்து பெயிண்டிங் பண்ணியாச்சு, அடுத்து காலெலாம் மாட்டியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம்தான். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் M. தௌலத் பாஷா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம்.